ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருத்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் இடத்துக்கு போனோம், அதை தான் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு நாட்டுக்கோழி முட்டை கடைக்கு போய் நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மார்க் பண்ணிட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நான் அவங்க யாரையுமே வந்து வீடியோ எடுக்கலை, அங்கே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து மாடு, பசு மாடு, நிறைய பசு மாடு, கன்றுக்குட்டி எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து கெட்டி போட்டு தண்ணி வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து மாட்டு தொழுவும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செடி கடைக்கு போயிருந்தோம். செடி கடைக்கு போயிட்டு க்ரோ பேக் இருக்கா அப்படின்னு வந்து கேட்க போயிருந்தோம். பட் அந்த பெரிய பெரிய கடையில் வந்து க்ரோ பேக்கே இல்லை. எங்களுக்கு வந்து மார்த்தாண்டம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா குட்டி கடையாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம எந்த அளவு கேட்டாலுமே வந்து க்ரோ பேக் வந்து இருக்கும். இங்கே வந்து பெரிய கடையில் போய் கேட்ட அப்புறம் கூட க்ரோ பேக் வந்து இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்பானை செய்வாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தோம். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா தான் வந்து இந்த எடுத்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட இருந்து பேசிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். வர்ற வழியிலேயே பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பதினியா அது வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு இளநி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் வந்து நேற்றுக்கு வந்து மீன் பிடிக்க போயிருந்தார். ஸோ இவ்வளோ மீன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பிடிச்சிட்டு வந்திருந்தார். பிடிச்சிட்டு அவர் தான் ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி மசாலா வந்து தடவி தரது அவர் தான். நான் வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து பொறிச்செடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவர் மீன் கழுவிட்டுருப்பார். ஸோ நான் பாப்பா வந்து போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவுக்கு வந்து போயிருந்தேன். பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை. நான் போன அப்புறம் தான் வந்து வாரி கொடுத்த உடனே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் வந்து அங்கே செய்து கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே விடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்த அப்புறம் ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டு கொடுத்தா யாருக்குமே வந்து பிஸ்கட் பிடிக்கலை. சத்துணவுலேருந்து முட்டை வந்து ரெண்டு முட்டை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நிறைய பேர் இது வேஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கே வந்து கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து நாங்கள் என்ன போடுவோம்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஆற்று மீன், குளத்து மீனுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி மணல் ஸ்மெல் எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்மெல்லே வராது. சூப்பராக நமக்கு வந்து பூண்டும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஸ்மெல்லும் தான் நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்து எனக்கு வந்து இந்துப்பு போட்டு பிங்க் சால்ட் வந்து யூஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கின அதே கடையிலே வந்து காடைக்கோழி முட்டை வந்து வாங்கியிருந்தோம். 9 அணா வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து தந்திருந்தாங்க. அதே வந்து அவிச்சு வந்து சாப்பிட்டாச்சு. நைட்டு வந்து நான் ரெண்டே ரெண்டு எக்கும் ரெண்டு பொரிச்ச மீனும் தான் எடுத்துக்கிட்டேன். இதோட வந்து இன்னைக்குள்ள வ்ளாக் வந்து முடியுது. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன்